வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. தொடர்ந்து நடந்து வரும் COVID-19 நோய் தொற்றால் அமெரிக்கா சமீபத்தில் தனது H-1B விசா மற்றும் பிற பணி அனுமதி விசாக்களை 2020 இறுதி வரை நிறுத்தியது. இந்த புதிய நடைமுறையால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்று பணியாற்றியவர்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள். அமெரிக்க அரசின் புதிய விசா நடைமுறை காரணமாக இந்த விசாக்களில் குடியேறியவர்களை இப்போது அமெரிக்காவில் பணியமர்த்துவது சாத்தியமற்றதாகிவிட்டது. இந்த காரணத்தால் அமெரிக்காவில் இயங்கி வந்த பல நிறுவனங்கள் கனடாவுக்கு இடம்பெயர தொடங்கியுள்ளன. H-1B விசாவின் மிகப்பெரிய பயனாளிகளில் முக்கியமான இந்திய மென்பொருள் பொறியியலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் வேறு தேர்வுகளை இப்போது பார்க்க தொடங்கியுள்ளார்கள். H-1B விசா தடை விதிக்கப்பட்டதிலிருந்து கனேடிய குடிவரவு நிறுவனங்களுக்கு செல்லும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கையில் திடீர் உயர்வு ஏற்பட்டுள்ளது. முன்பு H-1B அமெரிக்க விசா வழங்கப்பட்டு வந்த நாட்களிலும் கூட அமெரிக்க வதிவிட விதிகள் மற்றும் விசா வழங்கப்படுவதற்கு எடுக்கும் நேரம் ஆகியவை விரும்பத்தகாத அனுபவமாக அமைந்தது. எனவே இப்போது H-1B விசா தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவில் குடியேறிய பலர் கனடாவை நோக்கி நகர்ந்ததை கண்டு ஆச்சரியப்படுவதற்கில்லை. நோத் ஒன் என்ற அமெரிக்க வங்கி H-1B விசாக்களில் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் தங்கள் கனேடிய அலுவலகத்திற்கு நகர்த்தியுள்ளது. கனடாவில் அவர்கள் அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல சிலிக்கன் வேலி நிறுவனங்கள் கனேடிய கிளைகளையோ அலுவலகங்களையோ திறக்க தொடங்கியுள்ளன. இதன் மூலம் தேவைப்பட்டால் வெளிநாட்டினரை தமது அலுவலக கனேடிய கிளைகளில் வேலைக்கு அமர்த்த திட்டமிடுகின்றனர்.